ராகவா லாரன்ஸ் மாஸ்டர் அவர் எப்படி தன்னுடைய நடனத்துக்கு மிகப்பெரிய ஒரு போரை பெற்றாரோ அதே மாதிரி உதவி செய்கிறதுலேயும் பார்த்திங்கன்னா ராகவா லாரன்ஸ் அவர்கள் லட்சக்கணக்கான மக்களோட ஏழை எளிய மக்களோட இதயத்தில் இடம் பிடிச்சிக்கார் அப்படின்னு தான் சொன்னோம் ஏன்னா யாருக்கு என்ன ஒரு பிரச்சனைனாலும் மருத்துவ சிகிச்சைக்கு செலவாக கல்வி தொகையா எதுவாக இருந்தாலும் பார்த்தீங்கன்னா ராகவா லாரன்ஸ் மாஸ்டர் வந்து அவ்வளவு பேருக்கு லட்சக்கணக்கான ஏன் கோடிக்கணக்கான பணத்தை வாரி கொடுத்துருக்காரு ஸோ அந்தளவுக்கு ராரன்ஸ் மேலே எல்லாருக்குமே வந்து அப்படி ஒரு பாசம் மரியாதை அன்பு எல்லாமே இருக்குது அது மட்டும் கிடையாது ட்ரஸ்ட்டு வச்சும் ஏழை குழந்தைகளை குறிப்பாக மாற்றுத்திறனாளி குழந்தைகளையும் வந்து ஊக்கப்படுத்தி உற்சாகப்படுத்தி அவங்கள வளர்ந்து வளர்த்து ஆளாக்கியிருக்காரு ஸோ அதெல்லாம் ராகவா லாரன்ஸ் மேலே வந்து அவ்வளவு பெரிய மரியாதையை ஏற்படுத்திக்குது இந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா ராகவா லாரன்ஸ் வந்து ஒரு வாக்கு கொடுத்தாருன்னு அதை காப்பாற்றிடுவார் அப்படிங்கிற ஒரு பேரும் அவருக்கு இருந்துச்சு ஆனால் இப்போது அது பொய்யாயிடுச்சோ அப்படின்னு எல்லாரும் சோசியல் மீடியாவில் அவரை பற்றி பேசுற அளவுக்கு ஒரு சம்பவம் பண்ணிட்டாரு நமக்கே தெரியும் நம்ம புரட்சி கலைஞர் மறைந்த கேப்டன் விஜயகாந்தர்கள் வந்து எப்பேற்பட்ட ஒரு மனிதர் அப்படின்னு ராகவால ராகவா லாரன்ஸ் பாஸ் என்ன சொல்லியிருந்தாருன்னா நான் கண்ணுபட புகுதியா படத்தில் வந்து ஒரு பாட்டுக்கு நடனம் வடிவமைச்சேன் அப்போ என்னை வந்து அப்படி தம்பி தம்பின்னு சொந்த அண்ணனை போல பாசம் காட்டி என்னை வந்து அவ்வளோ ஊக்கப்படுத்துனாரு உற்சாகப்படுத்தினாரு ஸோ அப்படிப்பட்ட கேப்டனுக்கு நான் கை மாற ஏதாவது செஞ்சே ஆகணும் உதாரணத்துக்கு அவருடைய மகன் சண்முக பாண்டியன் ஒரு படத்தை நடிச்சிட்டு இருக்காரு அதாவது படைத்தலைவன் அப்படிங்கிற படம் அந்த படத்தில் நான் நிச்சயமாக நடிக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருந்தார் இப்போ பார்த்தீங்கன்னா அந்த குழுவும் ராகவா லாரன்ஸ் நடிக்காரு அப்படிங்கிறதுக்காகவே ஒரு கேரக்டரை குறிப்பாக வந்து ஒரு கேமியோ கேரக்டர் மாதிரி செட் பண்ணி அவருக்காக காத்திருந்தாங்க வருவார் இப்போ வருவார் அப்போ வருவார் நாளைக்கு வருவார் நாளைக்கு மறுநாள் வருவார்னு ஏகப்பட்ட மாதங்கள் காத்திருந்து காத்திருந்து ரொம்பவே நொந்து போயிட்டாங்களாம் ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவங்க வந்து பேசாமல் நம்ம சூட்டை முடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லி அந்த படைத்தலையும் படத்தோட மொத்த படப்பிடிப்பையுமே அவர் முடிச்சாராம் இப்போது ராகவா லாரன்ஸ் மாஸ்டர் சொன்ன வாக்கை காப்பாற்றல அப்படிங்கிற ஒரு கெட்ட பேர் வந்திருக்கு எல்லாத்துக்குமே அவருக்கு பதிலாக அவருடைய தம்பி எல்வின் வந்து அந்த படத்தில் நடிக்கிறார் அப்படின்னு சொன்னாங்க அதுவும் முடிந்த அளவுக்கு உண்மை தகவல் இல்லை அப்படின்னு தான் சொல்லணும் ஸோ இப்படி ராகவா லாரன்ஸ் மாஸ்டர் சொன்ன வாக்காக அதுவும் பொதுவெளியில் அவராக வந்து சொன்ன வாக்கை காப்பாற்ற தவறிட்டாரே அப்படின்னு சொல்லி எல்லாருமே வந்து சொல்கிறாங்க ஸோ இது குறித்து நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்டில் சொல்லுங்கள்